வணக்கம். சிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு அப்பம். இது பச்சரிசி ஒரு மூணு நாலு மணி நேரமாக ஊறுறது. இந்த பச்சரிசி ஒரு அழகு போட்டிருக்கேன். இதுக்கு அரை வெல்லம், அரை வெல்லம், ஒரு கொஞ்சமாக சின்னதாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழம் போட்டு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சோண்டு எள்ளு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி பார்க்கலாம். இப்போது இதை வந்து இது கெட்டியாக அரைக்கணும். இந்த வெள்ளத்தை போட்டு கெட்டியாக அரைக்கணும். அரைச்சின்னு வந்துடு, அரைச்சின்னு வந்துருப்ப காட்டுறேன். ஆ, இங்கே பா, இந்த பாருங்கள், இது மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா இப்படி வழன்னு கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக சேர்த்து, கொஞ்சமாக சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டேன். கொஞ்சமாக ஒரு அரை கால் டீஸ்பூன் உப்பு மிச்சி ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எள்ளு, இதே போகிறோம், திட்டமாக இருக்கும். அரைக்கும்போது பார்த்து தண்ணி விட்டுக்கணும். இது மாதிரி தோசை மாவு பார்த்து இப்படி எடுத்து விட்டோம்னா கெட்டியாக வரணும். இதை பாருங்க, அப்படி வரணும். இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கணும் கரண்டி, பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். எண்ணெய் வெல்லம் ஜாஸ்தியாகிச்சுன்னா அலண்டு போயிடும். அப்போ கொஞ்சம் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, அங்கே பாருங்கள் அதே எழும்பி வருது பாருங்கள். இந்த பாருங்க, நல்லா ஒரு ரெண்டு பழம், ஏலக்கி பழம் தான் கிடச்சிது எனக்கு, நான் அதை போட்டுட்டேன். நீங்கள் பச்சை வாழை இருந்தால் ஒரு பச்சை வாழை கூட போட்டுக்கலாம். மஞ்சள் வாழை இருந்ததுன்னா அது ஒரு சின்ன சின்னதாக அது ஒரு ரெண்டு போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி திருப்பி போட்டுடுறேன். இந்த மாதிரி எப்படி வருது அப்பம். நேற்று பொரி உருண்டை ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பொரி உருண்டை, அப்புறம் வேர்க்கடலை உருண்டை, ஒன்றுக்கு அரை வெல்லம் போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறமா ரொம்ப திரிஞ்சு போயிடும். வெல்லம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்படியே திரிஞ்சு திரிஞ்சு போயிடும். இது மாதிரி வராது குண்டு குண்டாக. எப்படி வருது, இது வெறும் பச்சரிசி அப்பது. ரெடி ஆயிட்டு இது கொஞ்சம் ஆட்டம் இந்த பக்கம் திருப்பி விடலாம். இது ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டுனா எடுத்துகிட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும், அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அப்புறம் இந்த சிம்லேயே வச்சு பண்ணணுங்க. இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி ஆயிடுத்துனா ஒன்று ஒன்று எடுத்துகிட்டே இருக்கணும். இது இந்த பக்கம் ஆட்டம். இந்த பக்கம் ஆட்டம் எடுத்து அது எழும்பி வந்த அப்புறம் தான் இன்னொன்று விடணும், நடுவுலையே விடணும், வேற எங்கேயும் ஓ சைட்லலாம் விடக்கூடாது. அப்புறம் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வராது.
எப்படி குண்டு குண்டா வருது. வாழைப்பழத்தில் அப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுங்க வேறு ஏதாவது ரொம்ப சூடாக இருக்கு. இந்த பாரு உள்ளுக்குள்ளெல்லாம் எப்படி வந்துருக்கு. சாப்பிட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.